இன்னைக்கு நம்ம நிலக்கடல பருப்பு பக்கோடா பண்ண போறோம். எத்தனையோ வகையான பக்கோடா இருக்கு, ஆனா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல வந்து புரோட்டீன் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்ப வந்து இதுக்கு தேவையை எப்படி பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். இப்போ ஒரு கப்பு நிறைய நிலக்கடல பருப்பு, பச்சை வறுக்காத கடலப்பருப்பு எடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு அதுக்கு சேர்க்கறதுக்கு கடல மாவு, அப்புறம் அரிசி மாவு. கடல மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு கால் கப்பு, மிளகாத்தூள் தேவையான அளவு, அதே மாதிரி சால்ட்டும் தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, கொஞ்சம் சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்திக்கிறதுக்காக அதை வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வானலியில கணபதி ஆயில் ஊத்திருக்கேன். இப்ப ஸ்டவ் பத்த வைக்கிறோம். எதுக்காக முதல்லயே இதை பண்ணிருக்கிறோம்னா, இதுல சூடான எண்ணெய கொஞ்சம் ஊத்தி இதுல பிணையணும், பிசையணும். அதுக்காகத்தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இத ஸ்டவ் வச்சு எண்ணெயை ஊத்தி ஹீட் பண்றோம். இப்போ இந்த கடலப்பருப்பை எடுத்துக்கிறோம். அப்புறம் இதுல கடல மாவு போட்டுக்கிறோம். அரிசி மாவு, தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் சால்ட்டு, அப்புறம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா இல்ல, சோடா உப்பு. இவ்வளவு போட்ட போதும், ஒரு பிஞ்ச் அளவு போட்ட போதும். இப்ப நம்ம இதெல்லாம் இப்படி கலந்து விட்டுக்கிறோம். கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தொளிச்சு தொளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிணையணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசையணும். ஒரே அடியாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் அப்படியே கொல குலன்னு ஆகிரும், அப்புறம் இப்போ இது பண்ண முடியாது, தனித்தனியாக வராது. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இதில் கொஞ்சம் ஒரு அரை கரண்டி இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து இந்த எண்ணெய் எப்படி ஊற்றி இந்த எண்ணெய் உப்பு எதுக்காக ஊற்றி பிசைகிறோம்னா, இப்படி தனித்தனியாக இப்படி வரும், கீழே போ உள்ள எண்ணெயில் போடும்போது இப்படி தனித்தனியாக நமக்கு வரும். அதுக்காகத்தான் அந்த கொஞ்சம் சூடு எண்ணெய் ஊற்றி பிணையிறது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு இப்படி இதை எடுத்து இப்படி போடுறோம். போட்டுட்டு அப்படியே பக்கோட போட்ட உடனே இப்படி அப்படியே லைட்டாக அப்படியே இது பண்ணி விட்டோம்னா அப்படியே ஒன்று ஒன்று ஒட்டாமல் அப்படி தனித்தனியாக வந்துடும். தனித்தனியாக வந்துருச்சு பாருங்க. இப்போ வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். வெந்துச்சுன்னு பார்க்கறதுனா இந்த ஒயிட்டாக இருக்கிறது பார்த்தா ஒரு மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்குது. இப்படி இருக்கும்போது எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். அதனால் ரொம்ப நம்ம ப்ரௌன் ஆகிற மாதிரி விழக்கூடாது. கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும்போதே
எடுத்துடணும். எடுத்துட்டு அப்படியே ஆரம்பிச்சோம்னா அப்படியே அந்த சூட்லேயே நல்லா வெந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிரும். கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பக்கோடா போட்டு முடிச்சாச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இப்போ அதனால் அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, இதிலே கொஞ்சம் கடுகு போட்டு If you like this video, like, share, comment, and subscribe to our channel. Please try this out and tell us how it has come out for you. See you later with other delicious recipes. Goodbye.